முத்துக்காய் பிரகாசிக்க வேண்டும். நம்மோடு பழகுடைய மக்கள் உள்ளத்திலே ஐயா நானும் இயேசுவை காண விரும்புகிறேன் என்கிற ஆன்மீக தாகம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் நம் கிறிஸ்துவுக்காய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்போடு சிதிகளை போகலாமா, கண்களை மூடுவோமா? அந்த பழைய பாடலுடைய ஒரு கவியை உணர்ந்து பாடுவோமா? ராஜா கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நான் கிறிஸ்துக்காய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும், கிறிஸ்துக்காய் ஒளி வீச வேண்டும், எனில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், மக்கள் எனில் கிறிஸ்து சாயலை காண வேண்டும். ஆண்டவரே என்னை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த பழைய பாடல் ஒரு கவியை உணர்ந்து நிறுத்தி பாடுவோமா? எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி நீ, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி நீ, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியுவரை, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியுவரை, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியுவரை, எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன். ராஜா இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய மாறாத கிருபைக்காக துடிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா நாங்கள் கிறிஸ்துக்காய் இறந்து பிறகு அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் சாவிலும் கிறிஸ்து மட்டும் மகிழ்ப்பட அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாலை வேலை எங்களோடு பேசும் கீழ்ப்படி உள்ள தாரம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 11 26:26 அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அன்றைய ரோம சாம்ராஜ்யத்திலே இந்த அந்தியா பட்டணம் 3வது பெரிய பட்டணம். கிரேக்கர்கள் யூதர்கள் புரஜாதி மக்கள் வசித்து வந்தார்கள். இங்கே எப்படி சுவிசேஷம் போனது இதை நான் தெரிஞ்சுக்கணும். இதை புரிய மதத்தியானிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அப்போ 11 19:19 ஸ்தேவா நிமித்தமாக எழும்பின உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்ரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்ரு தீவாரும் சீரேனை பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். போதும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்தங்கள் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி சாட்சி அடிச்சுனர். ஆனால் சீஷர்களுக்கு குறுகிய மனப்பான்மை. என்ன மனப்பான்மை? இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், பிரஜாதியில் நரகத்துக்குரிய மக்கள். எனவே அங்கே இருந்துருக்காங்க. ஆண்டு பார்த்தார், ஒரு பெரிய விபத்து நடப்பினான். ஸ்தேவன் கொலை செய்யப்பட்டார். மக்கள் சிதறடிக்கப்பட்டாங்களாம். சிதறடிக்கப்பட்டாலும் போயிருக்க மாட்டாங்க, அங்கேயும் உட்காந்துருப்பாங்க. சிதறடிக்கப்பட்ட மக்கள் எங்கும் சுற்றி திரிந்து ஆண்டு அறிவிக்காதாங்க. அப்பா அப்படி வந்தவங்க தான் இந்த அந்தியாபடத்தில் வராங்க. அங்கே கிரேக்கோட பேசுகிறாங்க, அணியிட்டு கொண்டாங்க. இதை கேள்விப்பட்ட எருசலேம் சபையின் மக்கள் பண்ணுறாங்க, அங்கே பணவா அனுப்புகிறாங்க. வாசிக்க பார்க்கலாம் 22. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு
கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அதன் பிறகு என்ன பண்ற பர்னபா பவுலை அழைத்துக் கொண்டு போகிறார். 25 பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அந்த அந்திய பண்ணத பவுலும் என்ன பண்றாங்க, ஒரு வருஷம் டீச் பண்றாங்க, கற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்ட பிறகு அவள் கிறிஸ்துக்காய் பிரகாசிக்க ஆரம்பித்தாங்க. அவள் பார்த்த பிரஜாதி மக்கள் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவன். அதன் பிறகு அவர்கள் தங்கள் யூதர்கள் என்றோ கிரேக்கர்கள் என்றோ பிரஜை அழைக்கப்படாமல் கிறிஸ்தவர்கள் என்று தங்கள் அழைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். நல்ல கவனி, இன்றைக்கு தேவை நம்மை பார்க்கிற மக்கள் நம்மில் கிறிஸ்துவை காண வேண்டும். கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ் காணப்படணும். கிழக்கிந்திய கம்பெனி 5 பொழுது மைசூரி முகமது ஹைதர் அலி அண்ட் ஹைதர் அலி சண்டை இருந்துச்சு. அவனோடு பேசுகிற ஆள் அனுப்பினாங்க. என்ன சொன்ன ஹைதர் அலி, எப்போ ஆள் அனுப்ப நம்ப மாட்டேன், அந்த கிறிஸ்தன் அனுப்பு அப்படின்னார். யார்னா சுவார்ஸ் ஐயர் அப்படி மிஷினரி. இந்த கிறிஸ்தன் அனுப்பு, நான் அவனை நம்புகிறேன், துரோகம் பண்ண மாட்டான், இந்த கிறிஸ்தன் அனுப்பு. எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியுமா? சுவார்ஸ் ஐயர் கிறிஸ்தவ பிரகாசித்தார். பிரகாசி மக்கள் கிறிஸ்துவை கண்டிருந்தாங்க. நாங்கள் அவரை நம்புகிறோம், கிறிஸ்தன் துரோகம் பண்ண மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவை காணும்படிக்கு மக்களாக இருக்கிறாமா? ஒரு பெரிய கேள்வி தான். என்ன ஊழியத்தில் 46 வருஷமாக இருக்கிறேன், இந்தியா முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், குஜராத் தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். மொழி பாகுபாடு இல்லாமல் சமய பாகுபாடு இல்லாமல் அழைக்கப்பட வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். அப்படி பழகின பொழுது சில காரியம் எனக்கு பெரிய கேள்விக்குறி. என்னென்னா, இவரோடலாம் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் தானா என்ற பெரிய கேள்விக்குறி உள்ளே தெளிமனது உண்டு. அது எனக்கு பெரிய ஷாக். அதில் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் பாருங்கள். யாரையும் குற்றப்பட சொல்லலை. 20 முன்னால் ஒரு நண்பர் வந்தார், எம்பிஏ முடித்தார், மெண்டாஸ் போர்ட்டஸ்கில் நல்ல போஸ்ட்கள் வந்தார், உயர்ந்த ஆவிக்குள்ள சபைக்கு போய்கிட்டு இருந்தார், நல்லா பழகினார். தற்செயலாக பேசும்போது சொன்னார், ஐயா என்னுடைய பழைய கம்ப்யூட்டர் சேல் பண்ண போகிறேன், புது கம்ப்யூட்டர் வாங்க அப்படின்னார். அப்படியா, அந்த பழசை எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு. எனக்கு கம்ப்யூட்டர் நடந்து தெரியாது, என் தம்பி பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான், சரி அவனுக்கு பயன்பட்ட சொல்லி எனக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு. எவ்வளோ சொல்கிறீங்க, 30,000 வாங்கினேன், நீங்கள் 5,000 கொடுத்தா போதும் அப்படின்னார். சரி பையன் தான் கொடுத்துட்டேன், வீட்டில் சென்ட் பண்ணி போயிட்டார். தம்பி பையன் தான் ஆர்மனி பார்த்தா ஒர்க் பண்ணவே இல்லை. ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மெக்கானிக் கூட்டு வந்தேன். ஆ பார்த்து சார், உங்களோட ஏமாத்திடுறாங்க சார், இது குப்பில் போட வேண்டியது, 5 கூட பெறாத சார், நல்லா உங்களை ஏமாத்திட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக். எனக்கு அவரோட கேக்கு தயக்கம். அப்புறம் ஒரு தயக்கம் ஜப்புன்னு சொல்லியிருக்கார், தப்புட்டமே ஏமாத்திட்டமே, ரொம்ப நேக்க ஐடியாவை தள்ளிட்டோம். எனக்கு பெரிய கேள்வி, இவரெல்லாம் கிறிஸ்தவர்கள் தானா? சமயத்தில் மதுரைக்கு போயிருந்தேன், நண்பாங்க பாஸ்டராக இருக்கார், நல்ல மனுஷன், 2 கேர்ள்ஸ் அவருக்கு, 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நல்லா சம்பாதிச்சாங்க. சென்ட்ரு பணம் வந்துச்சு, இன்வெஸ்ட் பண்ணலாமே சொல்லி பண்ணார். அவர் இன்னொரு பண்ணுற பாஸ்டர் அவர் சொன்னால், ஐயா இங்கே லேண்ட் சீப்பாக இருக்குது, ஒரு கிரவுண்ட் 1,00,000 மதுரையில் வேணால் 40-50 சொல்லுவாங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சேல் பண்ணிக்கலான்ட்டு நம்பிட்டார். நம்பிக்கை சிக்ஸ் கொடுத்தார். அவர் 10 லேட்டாக பார்க்கவே இல்லை, அவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே. 3 ஆச்சு மகளுக்கு மேலே செட் பண்ணார். சரி இந்த லேண்ட் எடுத்துன்னு சொல்லி தான் சபையில் ஒருத்தர் அனுப்புனா, ஊருக்கு வெளியே தூரம் தள்ளி இருக்குது, 50 கூட பெறாது, இவ்வளோ ஏமாற்றிட்டார். பயங்கர ஷாக். ஏமாற்றிட்டு அவர் வீடு மாடி கட்டிட்டார் சொல்கிறார், பிரதர் அப்படி நம்பினு ஏமாற்றிட்டார் பிரதர். என்ன கேட்க தயக்கமாக இருக்க விட்ட, ஆனால் தயக்கமெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு. ஒரு கேள்வி, இவ்வளோதான் கிறிஸ்தவரோட ஆனால் இப்படி நிறைய காரியம் செய்யிட்டு இருக்கு. போய் பிரிட்டு போகலாம். ஒரு கிறிஸ்தவன் கிறித்த குடும்பத்தில் பிறந்ததுனால, கிறித்த பேர் வச்சுக்கிட்டதுனால, கிறித்த சாமிக்கு போடுறதுனால கிறிஸ்தவன் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துக பிரார்த்திக்கிற கிறிஸ்தவன் சார் ஏற்படுத்த கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் பார்க்க போகிறோம். யார் கிறிஸ்தவன்? அலெக்சாண்டர் கிரேட், பெரிய வெற்றி மன்னன், சோடி கண்டு கிடையாது. அந்த பார்த்த பல ராஜ்யம் நடுங்கினேன். அந்த போர்ப்படையை சேர மக்கள் பெரிய பெருமையாக இருந்தாங்க. இந்த போர்ப்படையில் சோல்ஜர் என்ன பண்ண திருடிட்டான் அவர்கள். அந்த பிடிச்சவங்க நிப்பாட்டு ஆலசியம் இருந்தால நடுங்கிட்டு ஆலசியம் பார்த்து அலெக்சாண்டர் கேட்டான், ரொம்ப சாஃப்டாக கேட்டான், உன் பேர் என்னன்னு கேட்டான். அலெக்சாண்டர் தான். உன் பேர் என்ன? அலெக்சாண்டர். வெக்கமாக இல்லை,
என் பேரை இவர் கேட்டு நடந்து எக்கமா இல்லை. இங்கே பார், உன் பேரை மாற்றி என்ன வாழ்க்கையை மாற்று, ஓடு இந்த இடத்த விட்டு விரட்டி விட்டேன். கிறித்தனை பேர் வச்சுக்கிட்டு இப்படிலாம் செய்ய நடக்கிறமே, நல்லா இருக்க. உன் பேரை மாற்றணும், இல்லை என்ன பண்ணணும், வாழ்க்கையை மாற்றணும். ஒரு அந்த காலத்தில் அந்த பழைய பாட்டெலாம் ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு. அதில் ரெண்டு கை பாருங்க பாருங்க. கிறிஸ்து மார்க்கமே கிறிஸ்துவை வெளிப்படுத்திடுவோமே, கிறிஸ்து மார்க்கமே கிறிஸ்துவை வெளிப்படுத்திடுவோமே, பொய்களவு வெசித்தன பெருத்து உண்மையை நடந்திடுவோம், பொய்களவு வெசித்தன பெருத்து உண்மையை நடந்திடுவோம், மற்றவர் நம்மை பார்த்து கிறிஸ்தவர் என்றழைக்க தகுதியாவோம், மற்றவர் நம்மை பார்த்து கிறிஸ்தவர் என்றழைக்க தகுதியாவோம். ஜீவ மார்க்கத்தின் அதிபதியே ஜீவன் கொடுத்தமை மீட்டவரே, ஜீவ மார்க்கத்தின் அதிபதியே ஜீவன் கொடுத்தமை மீட்டவரே, அன்பில் நிறைந்திருப்போம் ஆத்மஸ்பாவங்களை ஒழித்திடுவோம், அன்பில் நிறைந்திருப்போம் ஆத்மஸ்பாவங்களை ஒழித்திடுவோம், அன்பரேசுவின் திவ்ய சாயல் நாமே தரித்திடுவோம், அன்பரேசுவின் திவ்ய சாயல் நாமே தரித்திடுவோம், ஆயிரமான ஆத்மாக்களுக்கு மாதிரியாகிடுவோம், ஆயிரமான ஆத்மாக்களுக்கு மாதிரியாகிடுவோம். ஜீவ மார்க்கத்தின் அதிபதியே ஜீவன் கொடுத்தமை மீட்டவரே, ஜீவ மார்க்கம் ஒன்று எமக்காய் ஆயத்தம் செய்தவரே, ஜீவ மார்க்கம் ஒன்று எமக்காய் ஆயத்தம் செய்தவரே, ஜீவகாலம் எல்லாம் உமக்காய் செலவிட கிருபை தந்திடுமே, ஜீவகாலம் எல்லாம் உமக்காய் செலவிட கிருபை தந்திடுமே, ஜீவ மார்க்கத்தின் அதிபதியே ஜீவன் கொடுத்தமை மீட்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்தங்கிற வார்த்தை புயிற பாட்டில் மூன்று இடத்துல வருது, மூணுலேயும் மூன்று இடத்துல. அப்போஸ்தலர் 11:26, அப்போஸ்தலர் 26:28, 1 பேதுரு 4:16, இந்த மூன்று இடத்துல தான் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவன் பேர் வரும். சரி, கிறிஸ்துக்காய் பிரகாசிக்கிற கிறிஸ்தவன், கிறிஸ்தன் சாயலை வெளிப்படுத்துக்காக கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, ஒரு பேர் கிறிஸ்தவனாக அல்ல, போலி கிறிஸ்தவனாக அல்ல, ஒரு உண்மை கிறிஸ்தவனாக என்னை மாற்றும் ஜபத்தோடு சீ கடந்து போகிறோம். வாசிக்கணும், யார் உண்மை கிறிஸ்தவன் எடுக்க பார்க்கணும். வெரி சிம்பிள் மெசேஜ். பிலிப்பியர் 1:26, பிலிப்பியர் 1:21 21:24, கிறிஸ்து எனக்கு ஜீவன். போதும், கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்துக்காய் பிரகாசித்த பொருள் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், உயிர், வாழ்வு. கிறிஸ்து இல்லையே எனக்கு வாழ்வு இல்லை. கிறிஸ்துவை தன் ஜீவனாய் உயிராய் கொண்டு வாழ்க்கை அமைத்து கொண்டவர், கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்ந்தவர். கிறிஸ்துக்காய் பிரகாசிக்கிற மனுஷன் கிறிஸ்துவை மையமாக வைத்து தன் வாழ்க்கை அமைத்திருக்க வேண்டும். கிரைஸ்ட் சென்டர் லைஃப். நம்ம வாழ்க்கை மையம் யார் வச்சிருக்கோம், எதை வச்சிருக்கிறோம், ரொம்ப முக்கியம். ரெண்டு வகையான வாழ்க்கை இருக்குது. ஒன்று செல்ஃப் சென்டர், கிரைஸ்ட் சென்டர். சுயத்தை, நம் உருவத்தை, விருப்பத்தை மயமாற்ற வாழ் வாழ்க்கை. இன்னொன்று கிறிஸ்துவை, இந்த சித்தத்தை மயமாற்ற வாழ்க்கை. ரெண்டு வகையான வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலான வாழ்க்கை தங்கள் சுயத்தை விருப்பத்தை மயமாற்ற வாழ்க்கை அமைக்கிறாங்க. பெரும்பாலான செய்தியில் கூட செல்ஃப் சென்டர் மெசேஜ், மேன் சென்டர் மெசேஜ், நாட் காட் சென்டர் மெசேஜ் இதான் இன்றைக்கி. ஏன்னா அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். மனுஷனுடைய தேவை, அவருடைய வருத்தம், அவருடைய கடன், அவனுடைய கண்ணி, அவனுடைய பிரச்சனை, இந்த மயம் வச்சு பேசும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அவனை உடைய வைக்கும், அளவு வைக்கும். ஆனால் தெய்வனையும் தெய்வ சித்தத்தை மயம் வைத்து போடும்போது அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ ரொம்ப குணமாக்கணும் இல்லை. உதாரணமாக ஒரு பிரபலமான புஸ்தகம் தெரியும், ஃபோர்த் டைமென்ஷன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோர்த் டைமென்ஷன், நான்காவது பரிணாமம், பாலிங்கச்சோட புக். 30 வருஷத்துக்கு அந்த புக்கை படித்தேன் நான். அடிக்கும் சொன்னேன், இந்த புக்கை படிக்காதீங்க. டோட்டலி செல்ஃப் சென்டர் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் சாப்டரில் இல்லை, யார் குற்றப்பட்டு சொல்லலை, நீங்கள் தெளிவாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்கு விசிட் பண்ண போடாங்க. போகும்போது எல்லாம் பேசி முடிச்சுட்டா கிளம்பும்போது, ஆமாம், உனக்கு மேரேஜ் ஆகிட்டவனு கேட்டான். இந்த வீட்டில் மூத்த மகன் இல்லை பாஸ்டர். வயசு என்ன?
28 28 மேரேஜ் ஆகலையா? ஜெபம் பண்ணியா பாஸ்டர்? 6 வருஷமா ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி எப்படி ஜெபம் பண்ணேன் கேட்டாரான். ஆண்டவரே சித்தமான நம்மளை தான் பார்த்தியா, அதான் கிடைக்கல. அப்படி ஜெபம் கிடைக்காது. ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இன்ஜினியர், 6 feet, curly hair, fair, monthly $1 million சம்பாதிக்கிற, இப்படி சொல்லி கிடைக்கும் அப்படின்னா அதே மாதிரி ஜெபம் கிடைச்சி போச்சு. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறீங்க? செல்ஃப் சென்டர், நாட் காட் சென்டர். அங்கே தேவசியத்து கடமை இல்லையே, மையமே இல்லையே. சுயத்தரிசத்தை மையமாக வச்சுருக்குது ஜபம். இது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரசங்க மக்களோட எண்ட பாருங்கள், பரிதாபமாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்க முடியல. முடிவை சிந்தித்து பின்பற்றுங்கள். இல்லை சரி, ரெண்டு ராஜ்யம் இருக்குது, ஒரு உலக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். உலக ராஜ்யம் ஒரு மனுஷனை எதை வைத்து மதிப்பிடுறாங்க, பரலோக ராஜ்யம் எதை மதிப்பிடுது, அதை வச்சு தான் வாழ்க்கை அமைக்கிறாங்க. உலகம் எதை மதிக்கிறது, எதை பாராட்டுக்கிறது, எதை புரிந்து பேசுகிறது? உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ அசைய சொத்து, அசைய சொத்து பேங்கில் எவ்வளோ ஃபிக்ஸட் டிபாசிட் இருக்குது, ஒரு பிள்ளைங்க அவர் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறாரு, எவ்வளோ சம்பளம் வராரு, ஒரு பிள்ளைங்க எந்த நாட்டில் இருக்காங்க, இதை வச்சு தான் அவனை மதிப்பிடுறாங்க. ஓ ரியலி ஹி இஸ் கிரேட். இல்லை சரி, இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன் யார் தெரியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் ஒன் பணக்காரன் புருனே மன்னர். 1967 நான் சுதந்திரமாச்சு. எங்கே தோணாலும் பெட்ரோல் தான், எங்கே தான் மண்ணி அள்ளி வீசி கொட்டுது அப்படியே. ஒரு நொடிக்கு என்னோடய வருமானம் எவ்வளோ, ஒரு ஸ்டூடெண்ட் போடல 5,772 ஒரு நொடிக்கு. ஒரு வார வருமானம் 3,191 கோடி ஒரு வாரத்துக்கு. உலகத்திலே பெரிய வீடான வீடு தான், 2 லட்சம் ஸ்கொயர் மீட்டரில் கட்டியிருக்காங்க. ஸ்கொயர் மீட்டர் 2 லட்சம் ஸ்கொயர் மீட்டர். 1,888 எனக்கு சந்தேகம் புருனே மன்னரை போய் பார்த்துட்டு பல அறையும். அதில் 275 அறைகள் நவீன குளியல் அறைகள், எல்லாம் கோல்டு, எல்லாம் மீட்டிங் கோல்டு. மகளை ரொம்ப நேசி, மகளோட பர்த்டேக்கு A320 ஃப்ளைட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவருக்கு 747 ஃப்ளைங் கோயிங் இருக்குது. பெரிய கார் பிரியர் அவர் கார் ஸ்டேட்டில். 7,000 கார் இருக்குது தான், 7,000 கார். அதில் ரோல்ஸ் ரைஸ் கார் 64, பென்ஸ் கார் 574, ஜேக்வார் கார் 177, பிஎன்டபிள்யூ 207. எல்லா காருமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும், ரன்னிங் கண்டிஷனில். அதுக்குன்னே அந்த காரில் மெக்கானிக்கை கொண்டு வச்சுருக்காரு. ஒரு மெக்கானிக்கு சம்பளம் ஒரு 1 வருஷத்துக்கு 1,58,00,000 ரூபா. எல்லா கண்டிஷனில் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது இவனை மாதிரியே மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த எய்மையை மையமாக வச்சு வாழ்க்கை அமைக்கிறான் மனுஷன் இல்லையா. ஆனால் ஜீவராஜ்யம் இதை மையம் வச்சு மையமாக எதை கணப்பு, எதை மையமாக வச்சு பேசுது? உத்தமன், சன்மார்க்கன், தேவன் பயப்படுது பொருளாப்புக்கு. யோபு கூட சுத்தமே வச்சார் பார்க்கல, அவர் உள்ளான குணாசை மையமாக வச்சு அந்த மதிப்பிட்டுக்கிறது. அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அது அட்ராக்ஷன் இருக்காது. தேவனை பார்த்து அது வெளியேறப்பட்டது, உலகத்தில் சுத்தத வெளியேறப்பட்டது. உலகம் எதை மதிக்கிறதோ, எதை பாராட்டதோ, அதையும் மயமாத்த வாழ்க்கை அமைக்கிறோம். பவுலடிகளார் கிறிஸ்துவை தன் ஜீவனாய் மையமாக வைத்து வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர். அல்லேலூயா. வாழ்க்கை மையப்பது நானா, சொத்தா, வீடா, சம்பளமா, எது? யார் வெளியே தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். எதையும் மயமாக வைத்து வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கேன், எதற்காக ஓடி ஓடி உழைக்கிறேன், எதற்காக பாட்டுப்படுகிறேன், எதற்கு ஆட்சி போல் அழைகிறேன், எதற்காக வாழ்க்கை மையப்பகுதி எது? கிறிஸ்துவ ஜீவன் உயிர், கிறிஸ்து வாழ்க்கை மையப்பொழியானால் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கேன் விரும்புகிறீர் அப்படி கேட்பான். நம்மளை மாதிரி ஆண்டவரே இது என்ன செய்ய போகிறீர்னு கேட்க மாட்டான். இல்லை சுயத்தமை அமைச்சர் தான், எனக்கு என்ன செய்ய போகிறீன்னு கேட்பான். கிறிஸ்துவை மையமாக தொழுகிறவன் அவரையும் பிரியப்படுத்த, அவரையும் படுத்த விரும்புவான், அவருக்கு பிரகாசிக்க விரும்புவான். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக, அவருக்கா எதையும் விளக்காய் தான் அது கவலையப்பட மாட்டேன். உயிர், உயிர் அதுதான் உயிர், என்னோடய உயிர் ஜீவன். டே நாளைக்கு உயிர் போயிடும். 1 லட்சம் அவன் இன்ஜெக்ஷன் போட பிள்ளைக்கு வரணும்னா கடை வாங்கி போய் வாங்கிடும். அந்த உயிர்னா அவ்வளோ முக்கியம். ஐயோ 1 லட்சம் கவலையப்பட மாட்டோம், உயிர் பிழைச்சி போ, பிழைச்சி போ, அது போதும் போதா இல்லை. கிறிஸ்து வாழ்க்கை மையம் இருப்பவன் ஆனால் அவருக்காக இழப்பதை நஷ்டம் நினைக்கவே மாட்டேன். அதில் உயா உயிர் முக்கியம், இயேசு முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்தர் போரடிகளார். அதனால தான் மறித்து பேசுகிறார், மறித்து பிரகாசம் கொண்டுகிறார். கிறிஸ்து மீத்து வாழ்கிறவன் கிறிஸ்து கை பிரகாசி, அவன் தான் உண்மை கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்து பிரகாசம். ரெண்டாவது பாருங்க, மிக முக்கியமான காரியம், உண்மை கிறிஸ்தவன் கிறிஸ்தின் அடிச்சுவட்டை பின்பற்றுவான், கிறிஸ்தின் மாதிரி பின்பற்றுவான். கிறிஸ்து வைத்து விட்டு போன மாதிரி என்ன? ரெண்டு மாதிரி இருக்கு அவர் வாழ்க்கையில். முதல் மாதிரி எடுக்க பார்க்கலாம்.
மத்தேயுவின் சுவிசேஷம் மத்தேயு 11 எழுதுறீங்களா, 11 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பிரசங்க மனத்தாழ்மையை கற்றுக்கொள். கிறிஸ்தவ வைத்துக் கொண்டு போன மாதிரி மனத்தாழ்மையின் மாதிரி வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 13 யோவான் 13 14-15 வாசிங்க. ரொம்ப தெளிவாக சொல்றாருங்க. ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அடிமையுடைய வேலை தான் வீட்டுக்கு விருந்தாளி வரவேற்று காலை தொடர்ச்சி கழிவுள்ள அனுப்பணும். அப்படித்தனை தாழ்த்தினார். ஏன் நீங்கள் பின்பற்றும்படி இந்த மாதிரியை காண்பித்திருக்கிறேன். கிறித்தவை போன மாதிரி தாழ்மையின் அடிமை போல தாழ்த்த வேண்டும். சீஷன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சீஷனுக்கு தான் கிறிஸ்தன் பேர் இல்லையா. சீஷன் என்ன அர்த்தம்? குருவை பின்பற்றுபவன். நம்முடைய குரு இயேசுநாதர் அவருடைய மாதிரி பின்பற்ற தாழ்மையின் மாதிரி சொன்னார். நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றது போல் நீங்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்து அடிச்சுட்டை பின்பற்றினர் அந்த தாழ்மையின் மாதிரி பின்பற்ற பவுலடிகளை ஹைலி குவாலிஃபைடு மேன். டமாஸ்கஸ் யூனிவர்சிட்டி, தீக்கச்ச யூனிவர்சிட்டி, அதில் கட்டு தேர்ந்தவர், கமலின் பாத சட்டம் பயந்தவர், சனிசாரி சங்கத்தில் பெரிய அங்கத்தினர். அவங்க அப்பா ரோமன் கவர்மெண்ட் பெரிய ஆஃபீஸர். அந்த அடிப்படையில் ரோமன் சிட்டிசன் கிடைக்க அவருக்கு. எங்கள் அப்பா சொல்லணும் ப்ராப்பர்ட்டி சொத்து மட்டும் 10 crore 10 crore யூசிஃபியஸ் ஹிஸ்டன் சொல்லலாம். அந்த நாட்களில் கிறிஸ்துக்கு எல்லாரும் தூக்கிச்சிட்டார் தாழ்த்தினார். நான் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷனுக்கும் வேடிக்கையாக பைத்தியக்காரன் பழிக்க தெரியாதவன் இந்த சொல்லக்கூடிய அழகு கிறிஸ்தன் தன்னை தாழ்த்தி அந்த மாதிரி பின்பற்றினவர். வாழ்க்கையை படித்து பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்க்கை தாழ்மை தான் பெரிய சேலஞ்ச். பிறப்பு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா படைத்தவர் ஒரு அரவணைகள் பழக்கலை. எங்கே பிறந்தார் சொல்லுங்க? மாட்டு. யார் சொன்னா? அப்படியே பாடிட்டாங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்க? பாடிட்டாங்க. நம்மளும் பாடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? பைபிள் வாசிக்கலாமா? எடுக்க பார்க்கலாம். லூக்கா அசோசியேஷன் 2:5-7 நிறுத்தி வாசிக்க பார்க்கலாம். 5-7 கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று நல்ல கவனிங்க வந்து தங்குறாங்க. சென்சஸ் வந்திருக்காங்க. சென்சஸ் வந்திருக்காங்க. பயங்கர கூட்டம், இடம் கிடையாது, தங்கியிருக்காங்க. பெருசுகள் நின்றுச்சு. சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாத குழந்தை பிறந்து போச்சு. ரோட்டில் நீ வைக்க முடியாது. சத்திர இடம் கிடையாது. கிடத்தப்படி இடம் தான் மிருது சாப்பாடு போகிற இடம். முன்னாடி பிறந்தது கிர பிளாட்ஃபார்ம் ரோட்டில் கிடத்தப்பட்டு தான் அங்கே. தெரியுமா உங்களுக்கு? சிலோட சொந்தக்காரர் உலகத்தை பிறந்த பொழுது கிர பிளாட்ஃபார்ம் ரோட்டில் பிறந்தாருங்க. அவ்வளவு தாழ்மை, பிறப்பே தாழ்மை இல்லை. பெரிய சேலஞ்சு நமக்கு அந்த தாழ்மை மாதிரி பின்பற்று. சில சமயங்களில் நான் நிறைய அந்த ஹிஸ்ட்ரி படிப்பேன். நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்ட்ரி, செக்குலர் ஹிஸ்ட்ரி படிப்பேன். இந்த உலக மக்கள் நிறைய படம் படிக்கணும். நம்ம நாட்டில் காமராஜன் ஒருத்தர் வந்தார், சீஃப் மினிஸ்டர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெரி சிம்பிள் மேன், வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள். இந்த ஹியூமிலிட்டி சிம்பிளிசிட்டி ரெண்டுமே பிடிக்க முடியாது. நல்ல செய்யுங்கள். சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது விருதுநகர் போயிருந்தார். அங்கே தான் அம்மா இருக்காங்க. மகனே, ஒரு 5 ரூபா கூட அனுப்பேன், கை சில காசு வரும். நாங்கள் ஏம்மா என் சம்பளத்தில் இவ்வளோ தான் அனுப்ப முடியும். உனக்கு எக்ஸ்ட்ரா அனுப்புனா நான் கடன் நோட்டு அடித்தா தான் அனுப்ப முடியும். அப்படி எளிமையாக வாழ்ந்தவர். அவர் சொத்துங்கிறது நல்ல கவனிங்க. சீஃப் மினிஸ்டர் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாது. பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாத சீஃப் மினிஸ்டர் காமராஜர் தான். நம்ம ஊரில் பாருங்க, எம்எல்ஏ எம்பி வந்து சுஷி பேங்க் வச்சுருக்காங்க அக்கௌண்ட்டு, கோடி கோடியாக இல்லை. நாங்கள் சேவை செய்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வீட்டு வைக்கிறோம் சொல்லிட்டு தான் வருவான். கோடி கோடியாச்சுக்கான் லஞ்சத்தை ஒழிக்க போகணும்னு சொல்கிறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர்.
நம்ம நாட்டு மந்திரிகளுக்கு அடித்து தமிழ்நாட்டுக்கு கூடி அடிச்சாங்க, அதை கையை வைக்கலையே. இது என்ன லஞ்ச ஒழிப்பு? எந்த அக்கௌண்ட் லாஸ் சீஃப் மினிஸ்டர் காமராஜர், அவர் ப்ராப்பர்ட்டினா 10 கதை வச்சு 10 கதை சேட்டதான் கதை வச்சு அழுக்காக வச்சிருந்தார். அவருடைய 60வது பிறந்த நாள் அன்று என்ன பண்ணாங்களாம், அவரோட தொண்டர்கள் சேர்ந்து இவர் தெரியாமல் வாடகை இந்த வீடு ட்ரிப்ளிகேனில் அதை விலைக்கு வாங்கணும்னு சொல்லி பேசியிருக்கேன். அப்போ 60,000 ரூபாய், இப்போ 60 கோடி கூட கிடையாது. கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி கழிவு போட்டுங்க வாங்கடா. ஆமாம், அந்த வீட்டை எனக்கு வாங்க சொன்னேண்ணா. அவனே நானே பேச்சுலர், நீ வீட்டு வாங்கிட்டு போய் நான் செத்த பிறகு சண்டை போட வேண்டாம், கோர்ட்டுக்கு சார் திருப்பி காசு திருப்பி கொடு, கொடு திருப்பி, என் மூஞ்சல் முடிக்காதுன்ட்டார். ஒன்றும் கிடையாது, ப்ராப்பர்ட்டி ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் மேன், செக்குலர் மேனியா, உலகத்து மனுஷன். நம்ம ஆரோக்கிய மக்கள் சொன்ன பந்தா பண்ணுறோமே, கையில் பைபிள் இருக்கா இல்லையோ, ரெண்டு சொல்லி வச்சுருப்போம். கலா எளிமை தாழ்மை இல்லையே, போயிட்டே பிறப்பு தாழ்மை. அது மட்டும் இல்லை, 30 வயசு வரைக்கும் ஒரு மறைவான வாழ்க்கை, 12 வயசில் நடந்த சம்பவம் தான் என்ன பைபிள் இருக்குது. 30 இயர்ஸ் வரைக்கும் மறைவான வாழ்க்கை, 12 வயசுலேயே வேத அறிவு இருந்துச்சு, வேதவரோட தரிக்கூடிய அளவுக்கு பெரிய வேதம் அவன் வெளிப்படலையே, மறைஞ்சிருக்காரு. அதுக்கு 3.5 வருஷம் ஊழியம் தான். ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறதா, ஊழியம் தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் பொழுது உபவாசத்தோடு ஆரம்பித்தார், எங்கே சொன்னால் உபவாசத்தோடு ஆரம்பித்தார் இல்லையா ஊழியத்தை. உபவாசம் என்பது தாழ்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. வாசிங்க பார்க்கலாம், சங்கீத புஸ்தகத்திலே 35வது சங்கீதம், சங்கீதம் 33 வாசிங்க 13 வசனம். அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். போதும், நான் உபவாசத்தால் என் ஆத்மா உபத்திரவப்படுத்த, தமிழில் இருக்கு, ஆங்கிலத்தில் ஐ ஹம்பிள்ட் மை சோல் வித் ஃபாஸ்டிங், உபவாசத்தால் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தினேன். என்ன ஆங்கிலத்தில் இருக்கு, உபவாசம் என்பது உண்மையே தாழ்மை வெளிப்படுத்த காரியம். அதுக்காக உபவாசம் எல்லாருமே தாழ்த்தாங்க சொல்ல மாட்டேன், பெருமைக்கு அவசியம் இருக்காங்க. உண்மையான உபதேசம் தாழ்மைப்படுத்தும் இல்லையா. 40 நாட்கள் உண்டு நினைவே அழிக்கப்பட்டு போகும், தாழ்த்தி உபவாசம் பண்ணி தாழ்த்துறாங்க, நினைவுப்படுத்த மக்கள். தேவன் மனசாப்பட்டவன் அழிய மனசாப்பட்டவன். உண்மையான உபவாசம் தாழ்மை வெளிப்படுத்தும். ஆண்டு பாருங்க, இந்த தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. ஆனால் அந்த தாழ்மை தான் சோதனையே வருது. உபவாசம் முடித்த உடனே பிசாசு என்ன பண்ணுறான், அவரை சோதனைக்காரன் கொண்டு போகிறான். எங்கே கொண்டு போகிறான், முதல் சோதனை என்னது, பசி. பசி உண்டாயிட்டு சென்ட் பர்சன் காட் ஆண்டு அந்த உலகத்தை வந்து போடுது இல்லையா. இந்த மனிதன் தன்மை பசி உண்டாயி, 40 நாள் சாப்பிட பசி உண்டாயிட்டு சொல்கிறான் பாருங்க, ஏயா முகத எல்லா வளமையும் இருக்குல்ல, இந்த கல்லை அப்பம் வாங்கி சாப்பிட்ருமே, இந்த கல்லில் எல்லா வளமும் இருக்குது, எல்லாத்தையும் படைச்சிடுதான் அம்மா. பாண்டி என்ன சொல்ல தெரியுமா, மனுஷன் 40 நாளே இவர்தன் தேவன் குமாரன் வெளிப்படுத்தணும், தன்னை மனுஷனாக காமிக்கிறார், தன் தெய்வீக தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு இந்த பெரிய ஆள் தேவகுமாரன் தீத்தனோட அதை வெளிப்படுத்தவே இல்லை. மனுஷன் தன்னை மனுஷனாகவே பாவித்து மறைத்துக் கொடுக்குறார் அந்த தெய்வீகத்தன்மை. அது மட்டுமல்ல, தன்னைவேற்ற தன்னோட சுயத்தையை பூர்த்தி செய்ய ஒரு நாளும் தேவன் இந்த வார்த்தை பயன்படுத்தவே இல்லை அவர். இது ரொம்ப முக்கியம், தேவந்த வரங்களை எப்படி பயன்படுத்துகிறோம், சுய தேவைக்கு நம்மை பயன்படுத்துகிறோமா, தாழ்மை வெளிப்படுத்த முதல் சோதனை. ரெண்டாவது சோதனை என்ன பண்ணுறாரு, இங்கே நல்லா சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம், அவரை நிப்பட்டி கீழே குதியும் தேவதன் தாங்குவாங்க. என்ன சொன்ன பதில், என்ன சொன்ன பதில், என்ன வாசிங்க பார்க்கலாம், உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சு பார், உன் தேவனாகிய கர்த்தர், அவர் தான் தேவன், அங்கே மறைச்சு கொள்றாரு, தன்னை காண்பிக்கவே இல்லை. அவருடைய பெருமையை சோதிக்க என்னவோ பண்ணி பார்க்குறான், தன்னையும் வெளிப்படுத்துறமே, தன்னை பின்னாடி காமிக்கிறமேனு. மூன்றாவது சோதனை என்ன பண்ணுறோம், பெரிய மரம் கொண்டு போயிட்டான், உடம்பு முழுக்க காமிச்சிட்டான், ரசிக்க தானே வந்தீர், எதுக்கு பாடு கஷ்டம் சிலுவை, என் கார் வந்து கும்பிட்டுரும், என்ன சொன்னதுக்கு. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, அங்கே தேவன் சொல்றாரு, அவரை பண்ணிப்பா, அவரை பண்ணி தேவன் தன்னை காமிக்கவே இல்லை. அவர் எந்த மனசன் தாழ்த்துக்கிறானோ அவனு தான் பிசாசு அதட்டக்கூடிய வல்லமையும் இருக்கு, யாரும் கிடையாது. ஆரம்பத்திலேயே அவருடைய தாழ்மைப்படி சோதனை ஆண்டவர் ஜெயித்தார், உபவாசத்தோடு கூடி ஆரம்பித்தார். எமிகிரான் அப்பனு ஒரு ஆங்கில கவிஞர் எழுதுகிறார், ஆண்டு சரித்திரத்தை கவிஞர் எழுதுகிறார். அது ஒரு 4 லைன் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு, என்னையே அப்படி அசைச்சிட்டு
என்ன சொல்ற அந்த கவிதையில், ஹீ ஹூ இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப் பிகான் ஹிஸ் மினிஸ்ட்ரி ஹங்கரி, ஹீ ஹூ இஸ் த வாட்டர் ஆஃப் லைஃப் என்டட் ஹிஸ் மினிஸ்ட்ரி தோஸ்டி. ஜீவ அப்பம்னு சொன்ன ஆண்டவர் பசியோடு ஒழித்து ஆரம்பித்தார். நானே ஜீவத்தை சொன்ன ஆண்டவர் தகத்தோடு ஒழித்து முடித்தார். சிறுவில் தகமாக இருக்கிறேன், பசியோடு ஆரம்பித்து தகத்தோடு முடித்தார் ஊழியத்தை. நம்ம எப்படி பசியோடு ஆரம்பித்து ஃபைசர் ஹோட்டலில் முடிப்போம்? காரணம், ஊழியத்தினுடைய 25 ஆண்டு நிறைய விழா ஃபைசர் ஹோட்டலில். ஆண்டு அப்படி கிடையாது, ஆரம்பித்து முடிவு அந்த அதே தாழ்மை தான். சே, நீங்கள் சிரிக்கிறீங்க, நாலு என்ன அசைச்சிட்டு நான் இப்படி இருக்கிறேன், நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், நான் இல்லைனா நவீன ஊழியத்தை ஃபாலோ பண்ணுறேன், நான் எதில் ஃபாலோ பண்ணுறேன், இயேசு தான் எனக்கு மாதிரி. ஹல்லேலூயா. மாதிரியிலே போதுமானவர், மாதிரி முழுமையானவர் கிறிஸ்து. அவர் புறம்பே இன்னொரு மாதிரி தேவையில்லை. ஞானித்தரமான கருத்து இல்லையா. ஊழியத்தினுடைய ஆரம்பம் முதல் கடைசுவரை ரொம்ப தாழ்த்துகிறார், தாழ்த்துகிறார் தாழ்மை. சரி, அடுத்து பாருங்க, குடும்ப அந்தஸ்து கொடுத்த பெருமாள் கூட இல்லை. மேசிலத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு சாலையத்தில், இல்லை ஐயோ தச்சனடி குமார் நல்லவா என்ன சொல்கிறாங்க, இல்லை கேட்டுக்கிட்டு வாசிங்க, வசனம் வாசிங்க பார்க்கலாம். மார்க் 6:3 வாசிங்க, மார்க் 6:3. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யோசேப்பு. சதா கார்பெண்டர் வீட்டில் பிறகுறார், தெரிந்து கொண்ட வீடு, பெரிய ராஜா குடும்பத்தை பிறகல. அப்படி பிறந்திருந்தா நமக்கு தாழ்மை மாதாஜி உமிக்க முடியாது. சதா ஐயோ ஒன்று ஒரு ஏழை வீட்டை பிறந்துட்டேனே, நிறைய பேருக்கு கருத்தை பார்த்தோம். பணக்கார வீட்டு குடும்பத்திலேயே பிறகலையே, வசதி வீட்டு பிறகலையே, எனக்கு வசதி இல்லையே, பாருங்க வறுமை, வறுமை ஏழ்மை. அவர் பிறந்த கார்பெண்டர் பிறந்த பொழுது 8 கொண்டு போனாங்க, நல்லா ஆடு மாடு பழியும், அது சக்தியில்தான் இந்த புறா கொஞ்சம் கொடுவாங்க, பறவை கொடுத்து செல்வாங்க. ஒரு சக்தி கிடையாது, முதல் குழந்தைங்க கடை வாங்கியாவது செலுத்தலாம், இல்லை கடை கொடுக்க ஆள் கிடையாது, திரும்பி வர சந்தேகம், அவ்வளோ பெரிய வறுமை. அந்த வறுமையின் குடும்பத்தை தான் தன் பிறக்க தெரிந்து கொண்டார், சாதாரண கார்பெண்டர் ஃபேமிலி. அதனால் ஏட்டு வீட்டை பிறந்த நீங்கள் கடவுள்படாதீங்க, அது இயேசு போன பாதை, அது கொஞ்சம் ருசிக்க நமக்கு இந்த பாதையை கொடுத்துருக்காரு. உண்மை தானே, ஆ சோதனை பண்ணுங்க, நிறைய பேருக்கு அந்த பார்த்தா பார்த்து கிடைக்கல, உண்மைதானா. குடியுரிமை பற்றிய பெருமை கிடையாது அவன் லைஃப்பில். நிறைய பேருக்கு என்ன பண்ண, வெளிநாட்டில் பையா, என் பையன் நியூயார்க்கில் தான் க்ரீன் கார்டு வாங்கிட்டான், என்ன பெருமைங்க, அமெரிக்காவில் க்ரீன் வாங்கிட்டா பல்லத்துக்கு போனவன் நினைப்பு நிறைய பேருக்கு. நான் சொன்னேன், ஐயா உங்கள் பையன் சோதன் குமரோட க்ரீன் கார்டு வாங்கியிருக்கான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அமெரிக்கன் பாஸ்டர் ரீசெண்டாக அமெரிக்கா வெளியே வந்துட்டார், இஸ்ரேல் செட்டில் ஆகிட்டார், ஒரு அமெரிக்கன். ஐயா அமெரிக்கா அழிய போகுது, நவீன சோதங்குமாரா அவ்வளோ பாவாங்க, வெளியே வந்துரு. வெளிப்பொருள் 18 அதிகாரம் முழுக்க முழுக்க அமெரிக்கா பற்றி சொல்லியிருக்கு, வெளியே வந்துரு. தன் ஐஸ்வர்யத்தை மயக்கத்தினால் அநேர் கெடுத்த ஒரு நாடு, வெளியே வந்துரு, அங்கே போகாத, நான் வெளியே வந்துட்டேன். புக்கே போட்டிருக்காரு, நீங்கள் படிச்சீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, உங்கள் பிள்ளைங்க நம்ப மாட்டீங்க, அமெரிக்கா போக மாட்டீங்க நீங்கள், தெரியுமா. அவ்வளோ பெரிய பாவம், பகிரங்கமான பாவம், துணிகரமான பாவங்கள். நாடு சட்டம் அங்கீகரிக்கிறது ஹோமோசெக்ஷுவல் மேரேஜ், லெஸ்பியன் மேரேஜஸ். குடியுரிமை பெற்றி பெருமை கிடையாது. வளரும் முடியை தீர்ந்து கொண்ட இடம் நாசரேத்து. நாசரேத்து வந்து அந்த நாட்களில் யார் வலி, துன்மார்கள் நிறைந்த இடம், ஒரு ஊர். அதைத்தான் நான் வசிக்க தெரிந்து கொண்டார். பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது மக்கள் புறக்கணிக்கிற நாசரேத்து. அதான் என்ன சொல்கிறேன், நாத்தன்வேல் எடுங்க பார்க்க, யோவான் 1:46 வாசிங்க, யோவான் அசோசியேஷன் 3:46 நேசரேத்துலேருந்து யார் நன்மை உண்டாக கூடுமோ கேட்குறேன். ஏயா மோசம் போக்கு இருந்து ஊரியா, அங்கேருந்து நன்மை உண்டாக கூடுமா? அவ்வளோ கீழ்த்தனமான ஒரு ஊரை தான். ஆமாம், அந்த நாட்களில் உலக பிரசித்தி பெற்ற ரோமையோ எருசலேம் தெரிந்து கொள்ளலாம். ஆக குடிவு பற்றி பிறகு பெருமை கிடையாது. ஆண்டவருக்கு அழகை பற்றிய பெருமை கிடையாது. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் அழகு உள்ளவர், உண்மைதானா. 10,000களில் சிறந்தவர், பிளாத் கடத்தபடியா பிளீனி கவர்னர் வார். அவன் இயேசுவை பார்த்ததில்லை, நடந்த சம்பவத்தை விசர் என்கிங் எழுத ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறான், அதை சொல்கிறான், அவரை போல் உயரம் உள்ளவர்கள் அவரை போல் அழகுகள் யாரும் கிடையாது. டிரமெண்டஸ் லைன் அது. அப்படிப்பட்ட ஆண்டவர்
நமக்கு அடிபட்ட பொழுது நொறுக்கப்பட்டார். அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நான் விரும்பப்பட்ட தூக்கம் அவருக்கு எல்லாம் இழந்துட்டார். அவர் நொறுக்கிட்டாங்க, சிதைச்சிட்டாங்க. அழகை பற்றி பெருமை அவருக்கு கிடையாது. புகழ்ச்சி கிடையாது, புகழ் பெருதாவது எல்லாரும் புகழ் தங்களை புகழன்னு எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் குறைச்சு கிட்ட மூஞ்சி சுண்டுற முடிய அப்படின்னு அர்த்தம், உள்ளுக்குள்ளே பெருமை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. இந்த குறை யாரை சுட்டி கிளம்பித்தா பயங்கர கோபம் வருது, கண்டிப்பது பிடிக்காது, ரொம்ப புகழணும். ஐயா மேலே கீழே குதிச்சாங்க சொன்னால் தான் அப்படியா பிரதர் சோத்தம். ஆனால் பாருங்க இவர் எப்படி இருந்தார் அந்த உலகத்தில். ஏசையா சொல்றார் தீர்க்கதரிசனமா, ஏசை 53 மூன்றாம் அதிகாரம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர் அப்படி இருந்தார். தன் யாரு பெருமையை பேசலையே, பிசாசு பிடித்தவன், ஜெனரல் வஞ்சிக்கிறவன், போஜனை பிரியன், இப்படிதான் சொன்னாங்க. கவலையப்படலையே பத்தி மூஞ்சி சுருங்கவே இல்லையே. என்ன வாசிக்கணும், யோவான் 12:43 தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வரும் மகிமையை அதிகமாக விரும்புகிறாங்க நீங்கள் மக்கள் இல்லையா. ஆண்டு போகணும் ஐயா தானே, ஆண்டவர் சாட்சி பெற்ற மக்கள் நிறைய இருக்காங்க. அப்ரகாமே நீ தேவனுக்கு பயப்படணும், இப்படி அறிந்திருக்கிறேன். மோசஸ் தேவன் வீட்டிலும் உண்மையுள்ளவன். தானியலே நீ மிகவும் பிரிய செய்ய, அப்படி அவரால் புகழப்படணும் ஐயா. அதுதான் முக்கியம், மனுஷன் எதுக்கு போடுறான், காலா பிடிக்க போழ்ந்தாலே காலா வரான்னு அர்த்தம் உண்மைதானா. இந்த கன்வென்ஷனுக்கு போவேன், இந்த கடைசி நாள் இன்றைக்கு மூச்சு சுருக்கணும். ஏன்னா அப்படி போகணும் ஐயா, ஆகா ஓகோண்டு ஏன் குறையும் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆக அதுலேயே பாதி ஸ்பிரிட் போயிடும், கடைசி நாள் எனக்கு மிச்சே ஓடாது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும். ஆமாம், அதுக்கு பார்த்தா ஊடிகார யார் தெரியுமா, கிறிஸ்துவை சுமக்கிற கழுதை. ஊடிகார யார், கழுதை மேலே வராருயா எல்லாம். யார் கழுதையை போடுறாங்க, கழுதை மேலே அவர் தான் ஓசன்லாம் உகிதன் ராஜா அவர். ஆனால் மக்கள் பிடித்த அந்த துணியில் யார் கழுது பண்ணுச்சு, கழுது கழுதம் பண்ணுச்சு ஏசுனால இருந்ததுனால. இல்லை வேண்டி விட்டான் கழுதை, ஒருபே மதிக்க மாட்டான். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சுமக்கிறேனே, நான் புலவே இல்லைன்னு கழுது நினச்சா அது அர்த்தமே கிடையாது உங்களுக்கு தானே. நம்ம எல்லாரும் புகழணும் பாராட்டணும், அதுக்கு உரியவர் அவர் தான். பரிசலா உண்மைதானா. அந்த கழுதையை போந்தனை சுமக்க ஆசை கொண்டேன் ஐயா, இசையா ஆசை கொண்டேன் ஐயா. இந்த கழுதைக்கு அந்த பாக்கியம் கிட்ட, இந்த கழுதைக்கு இந்த கழுதைக்கு அந்த பாக்கியம் கிட்ட, எத்தனை நாள் ஆகுமோ இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ. அந்த கழுதையை போல் உந்தனை சுமக்க ஆசை கொண்டேன் ஐயா, இசையா ஆசை கொண்டேன் ஐயா. பழைய பாட்டு, அவர் தான் புகழ்ச்சிக்குரியவர். ஆனால் மக்கள் இந்த போரிலேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க, புகழ்ச்சிக்குரியவர் தான், பெருமைக்குரியவர் தான் இல்லையா. என்ன சொன்னால் மனுஷகுமானுக்கு தலை சாய்க்க நம்ம பின்பற்ற வைக்கப்பா. என்ன பின்பற்றினா படுக்கடையும் கிடைக்காதரா, என்ன அர்த்தம். ஐசித்துக்கிட்ட பெருமை கிடையாது, பண பெருமை கிடையாது. அதனால் பணம் ஊழியர் பணமே நினைக்காதீங்க, ஆஸ்திகளால் சேவை செய்த பிடி பெண்கள் குடும்பம் இருந்துச்சு அவருக்கு. வாசிக்க பார்க்கலாம் நமக்கு புரியும். லூக்காளன சுவிசேஷம் 8:3 மூன்றாம் வசனத்தின் பின்பகுதி வாசிய, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழி செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இருந்தாங்க நல்ல பணக்கார பெண்கள், அதை வச்சு தன் வாழ்க்கை வளமை அமைத்துக் கொள்ள விரும்பவே இல்லை. ஆமா இருந்தாங்க, பெரிய கூட்டம் இவருக்கு பாருங்க. அடுத்த சாப்பாட்டுக்கு ஐயோ நீ கிணத்துல உட்காந்துடும், நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். ஐசித்துக்கிட்ட பெருமை இருக்குல்லங்க, அதை தன்னை அதை வச்சு தன்னை தன் வாழ்க்கை வளமாக்க விரும்பவே இல்லை. அதே சிம்பிள் லைஃப் இல்லை. ஆபரகாம் வெள்ளியும் பொருளோட சீமான் பெரிய டில்லினர், பெரிய சேலஞ்ச் என்னென்னா சொந்த வீட்டு கட்டலைங்க, சொந்த வீட்டு கட்ட ஆபரகம் கிடையாது.
ஆனு சொல்லிட்டார். நடந்து திரி போயிட்டே இரு, வீடு போட்டு கொண்டுறாத. ஆபிரகாம் கூடாரத்தை பெய்த்து கொண்டு போனார். ஆதியாகமம் திரும்பத்தும் போகிறோம். கூடாரம் பலிபீடம், கூடாரம் பலிபீடம் ரெண்டுமே இந்த கூடாரம் நான் உலகத்துக்கு நிலையற்றவன், பலிபீடம் நான் ஆராதிக்க வேண்டியவன். வந்துக்கிட்டே இருக்கும் என்ன இரண்டு சாணி தான் தப்சிக்கிறான். நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை. அவ்வளோ பணம் இருக்குங்க, அரதேசியும் பரதேசியுமாய் கூட குடியிருந்தான். ஏன்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபா அது. அப்புறம் நோ பைபிள், நோ சர்ச், நோ பாஸ்ட், நோ கன்வென்ஷன். எப்படி வெளிப்படுறது? அவருக்கு விசுவாசத்தினாலே, விசுவாச கண்களுக்கு தேவனுடைய ஊடுருவிப்பாக சக்தி இருந்தது. இந்த அழிந்து போல உலகத்தில் காசப்பட்டு வரும்ல. வெரி சிம்பிள் லைஃப், பரதேசி பரதேசி இல்லையா? அதனால் பெரிய வீட்டில் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இருங்க. ஆபா தாவீதுக்கு ஆடுமிச்சு பெரிய அரண்மனை கொடுத்தார். தாவி ஆடுமிச்சு தாவீதுக்கு என்ன சொன்னது தெரியுமா? நான் பரதேசியாய் தங்கும் இந்த வீடு. ஷே, டேவிட் காட்டேஜ் பேர் போட்டிருலையே, ஏதோ பரதேசி போய் தங்க எடுத்து கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் சத்தம். அதிலே பிடிமானது உள்ளத்தை பதிக்கவே இல்லை. என்ன அருமையான வாழ்க்கை இல்லை? ஆக அதை பற்றி பெருமை கொள்ளவில்லை இல்லையா? சரி, அடுத்து பாரு. அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்கு இறந்த நிலைமையை பற்றி அவருக்கு பெருந்த கிடையாது. ரொம்ப தந்த 22 சங்கீதம் ஏசி பொண்ணு சொல்லியிருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கல் சாங். அது சாவி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாராம் வசனத்தில் நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல. அப்படி தன்னை புழு யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏசு உள்ள தந்த பொழுது யாரும் மதிக்கல. அவர் தங்க சொந்தமானதை வந்த சொந்தமானவரை ஏற்றுக்கொள்ளலை. உலகம் உண்டாகிட்டு உலகம் அவரை அறியலை. காலி துப்புனா என் மூஞ்சில் புழுவை போல கற்றுப்புவான். அப்படி தன்னை தாழ்த்தினவர். இந்த அது மட்டும் இல்லை, தன்னை பற்றிய மேன்மையான எவ்வளோ அற்புதம் பண்ணுற, அடையாளம் பண்ணுறார். ஒன்று ரெண்டு அற்புதம் பண்ணிட்டாலே விஐபி ஆகிறார். விஐபி விசேஷித்த வரம் பெற்ற ஊழி விழுகிறார். மருமை நகருக்கு நோட்டீஸ் போடணும். அவட வரவேற்பு தனி, அவர் தங்க வைக்கிற இடம் தனி, அவருக்கு விவசாயி தனி இல்லையா? தன்னை விஐபியாகவே நான் அதுக்கு மரியாதை கொண்டு நினைக்கவே இல்லை. லுத்தரன் சர்ச்சில் நல்ல கவனிங்க, பிஷப் ஜான்சன் ஒருத்தர் இருந்தார். 15 பேக் டிஎல்சி சர்ச்சில் இருந்தார். ஒரு செயின்ட்லி மேன், அவருடைய மனைவி ஒரு அமெரிக்கன் லேடி. பிஷப் வந்தவொடனே முதல் நாள் சொன்னார், எனக்கு சேலரி வேண்டாம், ஏன்னா நல்ல புக் சொல்லியிருக்கிறேன், ராயல்ட்டி விடுங்க, அது போதும், சேலரி வேண்டாம். ஆஃபீஸில் பிஷப் உட்கார்ந்தார். பிஷப்பை பார்க்க முடியாத ஒரு போர்டு, அது தூக்கி வெளியேறிட்டார். தூக்கி வெளியேறி நீங்கள் எப்பவும் பார்க்கலாம், என்ன 24 பார்க்கலாம், உங்களுக்கு சர்வீஸ் தான் வச்சுக்கலாம், நைட் சொல்ல கூட எங்களை கதை தட்டலாம் வச்சுக்கார். பிஷப்புடைய கார் அதை வித்துரு அப்படின்னார். வித்துரு ரெண்டு அதை வச்சு ரெண்டு கிராம சபை கிட்ட அப்படின்னார். உங்கள் சர்ச்சைக்கு வரணுமா, அட்ரஸ் மட்டும் தாங்க போதும், இனி யார் வரக்க வேண்டாம், நான் வந்துடுவேன். கோயம்புத்தூரில் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு தரக்க கூப்பிட்டுருந்தாங்க. இந்த டைமில் வரேன்னு சொல்லிட்டார். ஒரு 4 மணிக்கு கோவில் ஜங்ஷனில் போயிட்டு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாம் தேடுறாங்க. அழகான பிஷ ஏமாத்திட்டார். ஐயா பிஷ வரல, எல்லா ஏசி கம்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு ஏமாத்திட்டார். இவங்க வந்து அறியா பாரியா, அவர் ஆர்டினரி கம்பார்ட்மெண்ட் வந்து ராட்டை பிடிச்சு போயிட்டார். பிஷப்லாம் ஏசியில் தான் வருவார், ஃபஸ்ட் கிளாஸ் வருவார், ஆர்டினரி கம்பார்ட்மெண்ட். எந்த ஊருக்கு போனாலும் லாட்ஜில் தங்க மாட்டார். மதுரைக்கு போனார், பக்கத்து உருஷம் புஷ்லம்பட்டி அங்கே சைக்கு போன நைட்டு 9 மணிக்கு போகிறார். அங்கே சொல்லலை, 9 மணிக்கு போகிறார். அன்னைக்கு பார்த்து 5 வெளியூர் போயிட்டார். கோயில் குட்டி இருக்கா? கோயில் குட்டி அவருக்கு ஒரு பிஷப்னே தெரியாது. தம்பி ஐயர் இருக்காரா? இல்லையா. அப்படியா, நான் கொஞ்சம் தங்கலாமா? அதில் தங்க முடியாது, வெளியே போயிடும். விராண்டாவில் படுத்துக்கலாமா? படுத்துக்கிட்டேன். ரெண்டு விராண்டாவில் படுத்து கிடக்காரு பிஷப். கார் 5 மணிக்கு ஐயர் வரார். பார்த்தா பிஷப் விராண்டாவில் படுத்து கிடக்காரு. பயங்கர கோவம், ஹேய் திட்டாதப்பா அவர், அவன் டியூட்டி கரெக்டாக பண்ணிடுறான், திட்டாத நீ. புரியுது? அவ்வளோ தாழ்மை, அவ்வளோ தாழ்மை, சேலஞ்சிங் மேன். ஒரு பிஷப் நாளுக்கு வந்த அந்த செல்லாக இருக்கும் இல்லையா, மதிகள் கோவம் வரும். ஆனால் என்னென்னா, வாண்டப்படுது அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம். இவர் யாரையும் மதிக்கலங்க, ஒருத்தம் செய்யலை, கவலைப்படலை, சித்திட்டார் சமீபத்தில் சித்திட்டார். ஒரு பெரிய லைஃப் வந்து ஒரு பெரிய சவால். நம்ம எல்லாரும் மதிக்கணும், வரவேற்கணும், கும்பிடு போடணும், ஸ்பெஷல் பண்ணி கொடுக்கணும். அது வந்து கவலைப்படாத ஆள் பிஷப் ஜான்சன். நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்குரிய மரியாதை எதிர்பார்க்குறோமா?
என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசி வாசிக்க பார்க்கலாம். லூக்காடன் அசோசியேஷன் 6 22-23 மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். இந்த வேதத்தை தியானித்து அதை சொந்தமாக கொஞ்சம் பேர் தான், எல்லாரும் வெறுக்கக்கூடாது, தள்ளக்கூடாது. கொடைக்கானல்ல ஒரு பேர் பெருவிழா, சண்டே டு சண்டே 8 days 4 speakers, ஒரு ஸ்பீக்கர் 2 நாள் போடணும், எனக்கு கடைசி 2 நாள் போட்டாங்க. நான் போகிறேன், ஐயா உங்களுக்கு முன்னால் பேசுகிற ஒரு ஸ்பீக்கர் எனக்கு மானத்தையே வாங்கிட்டார் அப்படின்னார். என்னப்பா பண்ணான்னு கேட்டேன். இப்போ நோட்டீஸ் போட்டு கொடுத்தேன், ஐயா யோ என் பேரை 3 ஆளாக போட்டிருக்கேன், நான் எவ்வளோ போய் ஆள் தெரியுமா, மேக்சின் போடுறேன், டிவியில் பேசுகிறேன், நான் பேச 10,000 பேர் வருவான், நான் வரமாட்டேன், பேச வரமாட்டேன், மரியாதை கொடுக்கல, ஐயா எல்லாம் போட்டேன் ப்ளீஸ், இங்கே பாரு கண்டிஷன், எப்போ தண்ணியாக போட்டு கோடை சிங்கம் விட்டு அப்படின்னாரு. எப்போ வருவேன்ட்டார், வழி இல்லாமல் நோட்டீஸ் போர்டு விட்டுனாங்க. என் மானத்தையும் வாங்கிட்டாரியா, ஏங்க 4 பேர் பேரில் ஒரு ஆள் படம் மேலே போட முடியும், நாளையும் போட முடியும் வரிசையா, அதுக்கு பெரிய கோபம். அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, வீப்பு மாதிரி எதிர்பார்க்குறாங்கல்ல. இன்னொருத்தர் மேடையில் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் மேடம் வரமாட்டார், இந்த ப்ராப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ப்ராப்பர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ரெவரண்ட் டாக்டர் பிஷப் ஃபவுண்டர் பிரசிடெண்ட் கழுதிக்கு போய் இவ்வளோ வரவேற்பு, அப்போ தான் வரவேன்ட்டார். எனக்கு சில சிம்பம் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப வேதனை, இவங்க எப்படி இந்த நாட்டை சந்திக்க போகிறாங்க, இவங்களை எப்படி இந்த நாட்டை கிறிஸ்துவ காண்பிக்க போகிறாங்க, இவங்களாம் உண்மையிலேயே கிறிஸ்துவை சுவாத்தி கொண்டவர்கள் தானா, இவர்களாம் உண்மையிலேயே கிறிஸ்துவை காண்பிக்க மக்கள் தானா, இவர் நம்பி தான் நாடு இருக்குன்னா அந்த நாடு பரிதாபமான நாடு இல்லை, தாழ்மை இல்லையே போச்சே. இயேசுநாதருக்கு கல்வி அறிவு பற்றிய பெருமை கிடையாது, நல்லா பேசுகிறார், என்ன சொல்கிறாங்க பார்த்து, இவர் படிப்பறிவு இல்லாத வாசிங்க பார்க்கலாம், யோவான் அசோசியேஷன் 7:15 வாசிங்க, 7:15 அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் பள்ளிக்கு செல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்கூலே போ, அன்எஜுகேட்டட் மேன், ஸ்கூலே போகாதாளியா, நல்லா வந்து தன் டிகிரியை போடுறதுல என்ன சந்தம், பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி ரெவரண்ட் டாக்டர் சோன்சோ என்ன டிகிரி, ரைட் படிங்க, என்ன மேடம் சொல்லலை, அதனால் அவருடைய அவருக்கு என்ன மகிமை சொல்லுங்க, நான் அவரை மகிப்படுத்த மக்களாயிட்டு என்ன விதமான மக்கள் கிடையாது, நீங்கள் கிரியத்துக் கொள்ளப்பட்டீர்களே ஆகையால் தேவனுடைய சரி தாவின் தேவனை மகி அவர் மகிப்படுத்த என்னெல்லாம் மக்கள் நம்ம பண்ணிருக்கேன், தன்னுடைய கல்வி அறிவை திறமையை காண்பிக்கிற பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, அந்த காலமையில் கோபம் வந்துடும், கல்வி இப்படி பெருமை கிடையாது, பிரயாணத்தை பற்றி பெருமை கிடையாது, பிரயாணத்தை பிடிக்கும் இயேசு கொடுத்து முடிஞ்சு வந்தபொழுது உலக ரட்சகர் பித நிமித்த இடம் 120 minutes லெங்க் 70 minutes பரத்து, அவ்வளோதான் அவர் ஊழியர் நிமிஷம் 120 minutes லெங்க் 70 minutes பரத்து, பிறக்கும்போது கொஞ்சம் ஈத்தி எகித்துக்கு போனாங்க, அம்மா தூக்கி போயிட்டாங்க இல்லையா வெளிநாடு, ஊழியத்தில் ஒரு முறை தான் தீர்ச்சி யுத்தம் பண்ண போயிருக்காரு, மற்றபடி எல்லையை விட்டு போகவே இல்லையே, நான் ஊழியத்துக்கு போகிறேன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஐயா 47 நாள் ஊழிச்சிட்டு வந்திருக்கிறார், இத்தனை நாடு இவ்வளோ நாடு ஊழியமாக பிரியார், பிசாசு உள்ள முடிச்சு வீதி வரான், போகிற நாடே கிடையாது, பெரிய ஊழியர்னாவே இல்லையே, நாடு சுத்தினால பெரிய ஊழியர், இவர் ஒரு நாட்டுக்கு போகலையா, உலக ரட்சகர் 1:20 அவ்வளோ தான் பிரியாணத்தில் சில சில சமயங்களில் எனக்கு சில வேதனையாக இருக்குது, மாமலை ஒரு மகள் ஒரு பேர் வந்தேன் பாச ஃபெல்லோஷிப் மீட்டிங் இதெல்லாம் கவனிங்க, என்னை கூப்பிட்டு போயிட்டார் ஒருத்தர், அந்த பாஸ் நடத்துறது பெரிய பெரிய ஊழியர், நிறைய ஃபாரின் ஃபண்டு ஆஃபனேஷன் நடத்துறாரு, ஸ்கூல் நடத்துறாரு, என்ன பெரிய பண்ணார் மாசுக்கு விட்டு கிராம ஸ்கூல்கள்லாம் ட்ரெஸ் கொடுக்கலாம் கொடுக்க ரைட் ஹெல்ப் பண்ண ரைட்டு, நான் போயிருந்தேன் சொன்னார், 2-wheeler வந்த கை தூக்கு, 2-wheeler வந்தவன் அவிசுவாசி அவிசுவாசி விசுவாசம் இல்லை, நெக்ஸ்டாக வந்து 4-wheeler வரணும் அப்படின்னார், அவனே கிராமத்தை ஊழிச்சிடா லாப லாட்டி கஞ்சி லாட்டி அடிச்சிட்டு வரான், அவனை போயிட்டு நீ 4-wheeler வரணும் அப்படின்னா பீலோஜி கணக்கு பண்ணணும், நான் எந்திரிச்சேன் நல்லதே பெரிய பெரிய ஃபைத்
கிடையாதுங்க, வெரி சிம்பிள் மேன், எந்த பிரபலத்தை விரும்பாதவர். அது மட்டும் கிடையாது, நல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்க, ரொம்ப சேலஞ்சா இருக்கும். ஜாதி இனத்தை பற்றி பெருமை கிடையாது உலகம், யூத ஜாதி பெற்றோருக்கு தான் உலகத்து மாவசத்தில் பிறந்தார்கள் இல்லையா. அதான் உயர்ந்த உயர்வு தான் சமையலோட எந்த ஐக்கியம், சமையல் தனியாக குடிக்க மாட்டாங்க, அந்த ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. அவங்க கேள்வி அடைச்சாங்க, அவனை சொன்னாங்க, இவர் சமாரியன், சமாரியன் இல்லவா, தமிழ ஜாதிக்காரன் சொல்கிறாங்க. அவர் வாயத்திர கலையே அமைதியாக இருந்தார். இந்த பெரிய யூத ஜாதி எங்கள் அப்பா அம்மா சொல்லவே இல்லையே, என்னோட ஜாதி பெருமையை காண்பிக்க விரும்பவே இல்லை. சவரியனா வெரி குட் அப்படி சொல்லிட்டு பேச்சு திறமை. மூணு நாள் பிரசங்கம் பண்ணாரியா, சாப்பிடாம கொண்டு விட்டுருக்காங்க இல்லை. நம்ம ஆட்கள் கொஞ்சம் சரியில்லை அப்படி வெளிப்பாக டைம் பார்ப்பா போய்கிட்டே இருப்பாங்க இல்லை. ஆனால் அவ்வளோ பேச்சு திறமை இல்லையா. ஆனால் என்ன சொல்ல தெரியுமா, என்ன சொல்ல தெரியுமா, என்ன சொல்ல தெரியுமா, எடுத்து பார்க்கலாம். ஏவன் 12:49, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இப்ப நான் பேசலப்பா, அவர் என்ன சொல்றாரு, பேசிட்டு இருக்கேன்.